வேகமா போடுறாரு, இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி போட்டாரு. லசிதா படப்பலாம் அஜித் வண்டியை தொட்டாலே மாஸ்டர் ஆகுது. நாங்க தனியா சொல்லலாம் அவசியம் இல்ல. மங்கத்தா படத்துல பிரிக்க விட்டாரு, இதுல செதற விட்டாரு. வலிமை கோயில்ல கூட டைமிங் தான் பூஜை, எங்களுக்கு 24 hours பூஜை. ரோஹினி தியேட்டர்ல போய் செலிப்ரேஷன் முடிஞ்சு, வெற்றி தியேட்டர்ல செலிப்ரேஷன் முடிஞ்சு, அடுத்து காசி தியேட்டர் போறோம் ஃபுல்லா. சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், கோவப்பட கூடாது சரியா? ஒருவேளை உங்களோட என்ன உன்னை இப்ப நான் தப்பா நடிக்கிற போல இருக்குது. அது ஒண்ணு அதுதான் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு விஷயத்தை நீ எப்ப வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து மறைக்கிறியோ, வலிமை ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரோ. ஆமா சரிங்களா, எஃப்டிஏ பஸ். ஆமா, ஒரு 900 நாள் கழிச்சு. அரே சிதுனா, சிதுனா வாங்கடா வாங்கடா வாங்கடா. கடைசி அந்த கிளப் டென் அவுட் ஹெட்ல பார்த்ததுனா நைனர் 900 நாள் கழிச்சு தலையை வந்து தியேட்டர்ல பார்க்க போறீங்க ப்ரோ, எப்படி எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட உங்களோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. அதாவது 3 வருஷ தாக்கத்தை இன்னைக்கு நாங்கள் தணிக்கலான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் தனிச்சிக்கிட்டே இருப்போம். ஓகே, 12 மணிக்கு ஷார்ப் ஆரம்பிச்சோம். ரோஹினி தியேட்டர்ல போய் செலிப்ரேஷன் முடிஞ்சு, வெற்றி தியேட்டர்ல செலிப்ரேஷன் முடிஞ்சு, அடுத்து காசி தியேட்டர் போறோம், ஃபுல்லாக செலிப்ரேஷன் பண்ணிட்டே இருப்போம். அடுத்து இப்போ 4 மணி ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சு 7:30 மணி ஷோ ஒன்று இருக்கு, 11 மணி ஷோ இருக்கு, 2 மணி ஷோ இருக்கு. டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் கணக்கு கருமோ, ஆஃபீஸ் மனுஷன் ஒரு நாள் தான் தலைக்கு தலைக்கு வர. நீங்க ரொம்ப வணக்கண்ணா சரிங்களா, நம்ம கெஞ்சி கெதறி கூட்டாடி கைய புடிச்சு காலை புடிச்சு இந்த காலத்தை வாங்கிக்கிட்டா. நல்ல படம், 900 நாள் கழிச்சு தியேட்டர் வந்துருங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டே 4 மணி ஷோக்கு வந்துருக்கீங்க, எப்ப வந்தீங்க, எப்படி டிக்கெட் கிடைச்சது, அப்படிலாம் வந்து அது ஒரு பெரிய கதையா போகும். நீங்க இப்ப உள்ள போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்க, படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலை படம் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது தலை. 900 நாள் வெயிட் பண்ணதுக்கான பெரிய கதை வந்து ஒண்ணு இருக்குது, இருக்கு. எல்லாரும் வாயும் மூடுற கதை ஒண்ணு, பயங்கரமான கதை ஒண்ணு இருக்குது. சரி, 900 நாள் சும்மா வெயிட் பண்ணல, தலையோட மூஞ்ச அந்த பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும் தான் இவ்வளவு நாள் இருக்கிறோம். அது இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், பண்டிகை எல்லாமே, இன்னைக்கு தான் திருவிழா, எல்லாமே தரிசனம், எல்லாமே இன்னைக்கு தான் தலை மஜா தலை. சரி ப்ரோ, பாட்டு மாதிரியே படம் கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கோபப்படக்கூடாது சரியா? ஒருவேளை படம் வந்து போயிட்டு வந்து சில பேருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சொன்ன உன்னே இப்போ நான் தப்பாக நடிக்கிற போல இருக்குது, அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எனக்கு தலைவர் பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம இருக்கிறத நம்ம சொல்லிடணும், நம்ம ஜெனரல் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லணும்ல. சரி ஓகே, தெளிவா. இப்போ அட்லாஸ்ட் இப்போ நீங்கள் போகும்போது 8:30 இங்கே வந்தீங்க, எப்போலேருந்து எப்படிலாம் இருந்து சொல்லலாம்? இல்லை போகும்போது இல்லை, 2 நாளாக வாழ்க்கையே இங்கே தான் இருக்குது. நம்ம பேனர் வச்சுன்னு சுற்றி சுற்றி இங்கே தான் வரும். அந்தலாம் இருக்குது சொன்ன மாதிரி எல்லாரோட ஃபேஸ் அங்கே இருக்கு. ராயல் அஜித் ஃபேன்ஸா? எங்கே ஒரு பலாவரமா? வெற்றி தியேட்டர் பின்னாடி சாஸ்திரி காலனி தலை, நம்ம ஊரு இங்க தான். நான் 2 நாளா இங்க தான். சரி ப்ரோ, இந்த எக்ஸைட்மென்ட் போலே படம் பாருங்க, கண்டிப்பா வேற மாதிரி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இருக்கும் நீங்க சொல்லுவீங்க பேர். அதுக்கப்புறம் உங்க உங்க ஜிவி டாக்ஸ்ல நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ ஐயோ என்ன இது படம், எம்மா வேற மாதிரி படம். சரி, ஜிவி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வலிமை பயங்கர செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும். ஓகே ப்ரோ, என்ஜாய் ப்ரோ, பை ப்ரோ. எது போல இருக்கும் எனக்கு பார்க்க முடியுமா?
அதே மாதிரி தான் பார்க்க முடியாது, நாங்க பார்க்க போறோம். அதான் கோயில திறந்துருக்காங்கப்பா. போதுமா? சரி ஓகே. இல்ல அபிஷேகம் முடிஞ்ச உடனே வெளியே வாங்க. நான் வடபடை கோயில 40 நாள் எப்படி குமேஷன் பண்ணா அதே மாதிரி தான் பார்க்க போறோம். தலையா வளர்ந்து சரிக்கா படம் நல்லா இருக்கும். வேற வேற மாதிரி வேற மாதிரி கண்டிப்பா இருக்கும். எப்படி இருக்கு, எது மாதிரி ஃபீல் பண்றீங்க நீங்க? ப்ரோ நாங்க 1000 பேர் வந்தாலும் தள்ளி கோசம் விட்டுவோம் ப்ரோ. அவ்வளவுதான். இவனை கேர்ஃபுல்லாதான் ஹேண்டில் பண்ணணும். அவரே அமைதியா அமைதியா இருக்க அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து சொல்றாரு. அப்பனா வீட்டுக்கு போயிட்டு கோட் சூட் போட்டு வந்துட்டா ப்ரோ. அமைதியா இருக்கு. போடு ப்ரோ. தலை அப்படிதான் ப்ரோ சொல்லுவாரு. நம்ம தள்ளி கோசம் பண்ணிதான் அவன் என்ன பண்றது சொல்றாரு, பண்ணோம், அதான் நம்ம கடமை. தலைவா சேர்த்துவா. படம் வந்து வேற மாதிரி, பாட்டு மாதிரியே படம் வேற மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ. 3, 2, 1 ஸ்டார்ட். ஸோ ஹலோ வணக்கம், நீங்க பாத்துக்கிற ஜிவி டாக்ஸ் வித் மீ ஜிவி. ஸோ வெல்கம் டு ஜிவி டாக்ஸ் 100 வீடியோஸ். எஸ், இந்த ஜிவி டாக்ஸோட 100வது வீடியோ. ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ஸ்பெஷல் இடத்துல வந்துருக்கோம். எஸ், எல்லாருமே யோசிச்சுட்டு அந்த வலிமை ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் டே எப்படி ஷோ வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் குரோம்பேட் வெற்றி தேட்டரில் வந்திருக்கேன். ஸோ வலிமை பார்க்கும்போது எச் வினோத் அண்ட் அஜித் சாரோட கூட்டணியில் வர 2வது படம் நேர்கொண்ட பார்வை வந்துருந்தது. ஒரு நல்ல ஒரு மேசிவ் ஹிட்டும் கொடுத்துருந்தது. இது வந்து படத்தோட பட்ஜெட் வந்து 150 crores. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப பீக்கில் இருந்து 900 டேஸ்க்கு அப்புறம் வர ஒரு அஜித் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த ஃபிலிமோட FDFS ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இருக்கு பயங்கர பயங்கர ஸ்டண்டிங். ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாப்ல எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பயங்கர ஸ்டண்டிங், பயங்கரமா இருக்கு. அதுதான் படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாப் செமையா இருந்தது. செகண்ட் ஹாப் பார்க்கலாம். 2 இயர்ஸ்க்கு அந்த வர்த் வந்து வெயிட்டா இருக்குமா? மாரி இப்படி ப்ரோ ஸ்டண்ட் ஆக்சன் சீக்வென்ஸ்லாம் எப்படி ப்ரோ வந்திருக்கு? சூப்பரா இருக்கு. வெரி நீட். அப்படி இவனை கேடு தெரிஞ்சிக்கணுமா? ஆக்சன் சீக்வென்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? தமிழ் 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 சினிமால இந்த மாதிரி வந்திருக்கானே இதுக்கு முன்னாடி பார்க்க சொல்லுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. 2 வருஷம் வெரி தட்டம். வேற லெவல். ஒரு பட்ட தமிழ் சினிமாலே பாத்துருக்கோம். படம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஒரு இது கூட இல்ல, போர் அடிக்கிறது. இந்த படம் வேற லெவல் இருக்கு. எப்படி வந்துருக்கு? கொஞ்சம் ரெண்டரை வருஷம் கழிச்சு வந்ததுக்கு வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணதுக்கு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. ஒர்த்து வேற லெவல்ல இருக்கு. இப்படிவாடா பைக்கர்ஸுக்கு நல்ல, எல்லா பைக்கர்ஸுக்கும் பிடிச்ச படம். பைக் நல்ல ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்ஷனான ஒரு படம் அப்படின்னா. டீசர்ல நீங்க என்ன பாத்துட்டு இமேஜினேஷன் பண்றீங்களோ அது நீங்க படத்துல வந்து டபுள் மடங்கு இருக்கும். எல்லா படத்துலயும் டீசர்ல நல்லா இருக்கும். நம்ம ஒரு கற்பனை பண்ணிருக்கோம். படத்துல வேற மாதிரி இருக்கும், ஆனா இதுல டபுள் மடங்கா இருக்கும். வேற லெவலா இருக்கும் படம். யுவன் சங்கர் ராஜ் மிஸ்டிக் அடிச்சு சொல்லவே தேவையில்ல. அப்பதுல இருந்து அஜித்துக்கு என்ன கொஞ்சம் தரமா போடாரு. இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி போட்டாரு. பிளஸ் தான் படம் ஃபுல்லா அஜித் பார்க்கும் போது. அஜித் வண்டியை தொட்டாலே மாஸ் தான் அது. நாங்க தனியா சொல்லலாம் அவசியம் இல்ல. மங்கத்தா படத்துல பிரிக்கி விட்டாரு, இதுல செதற விட்டாரு. இது மாதிரியும் இருக்காங்க நம்ம தலை பிரான்ஸ். அவ்வளவு வெறித்தனமா. சோ ஓவராலா வந்து வலிமைக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. வெயிட்டு வந்து ஒர்த்தாதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷோரா வந்து ஒரு ட்ரீட்டா இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸோட தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க.